சார் வணக்கம். அட்வொகேட் பழனிசாமி சார் உடையதும். நான் கிறிஸ்டோபர் என்னமோ சொன்னார்ல, 9 வருஷம் வராம இருந்த இன்சூரன்ஸ் பணம் 40 நாள்ல நான் வர வச்சேன். டெல்லி வரைக்கும் நம்ம ஆளுகளை அனுப்பினா அது மெயின் லாயர்ஸ் பேனல்ஸ் எல்லாம் பேசி இங்கே கேரளா ஹெட் குவார்டர்ஸில் பேசி டெல்லி ஹெட் குவார்டர்ஸில் ஆள் இருந்துச்சு. ஒரு 40 நாளில் வந்து நம்ம பணம் அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு தான் போச்சு. ஆமாம், அந்த சித்ரா வீடியோ பார்த்தேன், சித்ரா வகைரா வழக்கு சம்பந்தமா? ஆமாங்க சார், ஆமாங்க, ஆமாங்க சார். அது அந்த வழக்கே வந்து 2017 தான் சார் போயில் பண்ணுறோம். சரிங்க, இந்த வழக்கை முதல்ல ஒரு ஜெயராஜ்ங்கிற ஒரு வக்கீல் பார்த்து ஃபைல் பண்ணியிருந்தாரு. அந்த ஆக்சிடென்ட் கேஸ், ஆக்சிடென்ட் கேஸ், எஸ் யூ. சரிங்க சார். ஆக்சிடென்ட் நடந்தது எப்படின்னா 2013 ஃபைல் பண்ணுறாரு சார் கேஸ். சரிங்க, ஜெயராஜ்னு ஒரு அட்வொகேட் தான் ஃபைல் பண்ணது. சரிங்க, அவர் பார்க்கறது சரியில்லை. ஆக்சிடென்ட் நடந்தது 2006. அங்க வழக்கு நடத்துறோம். இந்த வழக்கினுடைய தன்மை என்னன்னா, இவர் இந்த சித்ராவினுடைய ஹஸ்பண்ட் வித்தவுட் டிரைவிங் லைசன்ஸ் ஹெல்மெட் நின்றிருந்த பஸ் பஸ் ஸ்டாப்ல நின்றிருந்த பஸ்ல பின்னாடி போய் அடிச்சிடுறாரு. சரிங்க, அடிச்சு இறந்துடுறாருன்னு வைங்களே. சரிங்க, ஆனா வந்து லேட் கம்ப்ளைண்ட் தான். அதுக்கு பின்னாடி அந்த பஸ் டிரைவர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுறாங்க ஒட்டயந்திர போலீஸ் ஸ்டேஷன்ல. சரிங்க, அதனால இப்படி ஆச்சுன்னா காந்திபூட்டி நெக்லிஜன்ஸ் வித் டிரைவர் லைசன்ஸ் 50% தான் அவார்டுக்கு இது பண்ணணும் கோர்ட்ல. சரிங்க, ஆனால் நம்ம கேஸை கொண்டு போனது அவங்க ஓவர்டேக் பண்ணி போய் சடன்னு லெஃப்டில் நொடிச்சு பிரேக் அடித்ததுனால தான் இந்த விபத்து ஏற்பட்டுச்சு. சரிங்க, விபத்துக்கு பஸ் டிரைவர் தான் காரணம்னு நம்ம கிளைமை கொண்டு போகிறோம். சரிங்க, கொண்டு போய் அவார்டும் பாஸ் ஆயிடுது ஏடிஜே கோர்ட்டில். சரிங்க, அவார்டு பாஸ் ஆகி அவங்க பணம் கட்டல இன்சூரன்ஸ் கம்பெனி ஓரியண்டல். சரிங்க, அதுக்கு முன்னாடி நம்ம இபி ஃபைல் பண்ணுறோம். சரிங்க, எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணவும் அப்புறம் பணம் கட்டிடுறாங்க. சரிங்க, இதில் வந்து வக்கீல் இல்லாமல் இவர் ஏதோ போய் பணம் கட்ட வச்சதா சொல்கிறாருல்ல இன்சூரன்ஸ் கம்பெனியில். ஆமாம், ஆமாம். அப்புறம் வக்கீல் இல்லாமல் எப்படி இது பண்ண முடியும்? அப்போ அந்த ஆர்டர்லே வந்து என்டையர் அமௌண்ட் டெபாசிட் எல்லா பெட்டிஷனருக்கும் 3 இயர்ஸ்க்குன்னு ஆர்டர் வந்துடுது. சரிங்க, தீர்ப்பு தொகை ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு தொகைன்னு இருக்குது இல்லைங்க. இந்த தொகை ஆன முன்னாடி எதிர்மனுதார் வைப்பீடு செய்த பின்பு மேற்படி தொகை முழுவதும் 3 ஆண்டுகளுக்கு வங்கி வைப்பீட்டில் இருக்க வேண்டும் என உத்தரவு பகரப்படுதுங்க அந்த உத்தரவுலயே. சரிங்க, சரிங்களா, அதுக்கு நாங்க பெர்மிஷன் போடுற பெட்டிஷன் ஃபைல் பண்றோம். பணம் கட்டணும்னே என்டையர் அமௌண்ட்டையும் கொடுக்கணும். இந்த மாதிரி வீடு மராமத்து பார்க்கறதுக்கு, திருமண செலவுக்கும், வயதும் காரணமாக மருத்துவ செலவுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன் சொல்லி ஃபைல் பண்ணி இவங்களை கூப்பிட்டு எவிடன்ஸ் எடுத்து பெட்டிஷனை அலோவ் பண்ணிடுறாங்க. எல்லா தொகையும் எடுத்துக்கலாம்ட்டு. அப்புறம் அதுக்கு முன்னாடி செக் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டா 14 லட்சத்து சில்லறை எல்லாத்துக்கும் வாங்குறோம். இந்த டைம் இவர் இந்த ஜான்சன் என்ன பண்றாரு, இந்த பெட்டிஷனுக்கு பெண்டிங் இருக்கும் போது இவங்க கூட்டிட்டு வராங்க. என்னாச்சுங்க, தீர்ப்பு ஆயிடுச்சா? ஆயிடுச்சாமல, இன்னும் ஏன் பணம் வரல அப்படின்னு. ஐயா, தீர்ப்பு ஆயிடுச்சு, தீர்ப்பு ஆன உடனே கட்ட மாட்டேங்கிறாங்க, இது கொஞ்சம் சிக்கலான கேஸ், அப்பீல் போறோம்னு இருக்காங்க ஹைகோர்ட் அப்பீல்னு. அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம உடனே இபிஏ போட்டோம்னா அவன் அப்பீல் ஃபைல் 25,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிடுவேன், அப்பீல் பண்ணிடுவேன். அப்புறம் அது 7-8 வருஷம் 10 வருஷம் ஆகி போவோம். ஹைகோர்ட் போய் வந்தா இவங்க நிலைமை சரியில்லாம இருக்கு. நாங்க ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அடுத்த கட்டம் இபி ஃபைல் பண்ணோம்னா பணத்தை கட்டிடுவாங்க, பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த ஜான்சன் என்னங்கிறாரு, அவங்களெல்லாம் போக சொல்லிட்டு சார் நான் இந்த மாதிரி இது நீங்க எனக்கு வாங்கிடலாம் பணம், அவார்டு அதிகமாக இருக்கு. ஏன்னா அந்த 2006 ஆக்சிடென்ட் டேட்ல வந்து 4,000 ரூபாய்க்கு மேலே இன்கம் எடுத்துக்க மாட்டாங்க.
இங்க நம்மளுக்கு 9000 ரூபாய் எடுத்து அவார்டு போட்டதுனாலதான் இவ்வளவு தொகை வந்தது அவருக்கு, அவங்களுக்கு அந்த கிளைம். அதனால நீங்க காசு அதிகமா தான் வாங்கியிருக்கீங்க, அவார்டு அதிகமா இருக்கு. நீங்க எவ்வளவு வேணால உங்ககிட்ட பீஸ் எடுத்துக்குங்க, எனக்கு ஒரு 2 லாக்ஸ் ஒதுக்கி விட்டுருங்க அப்படின்னு என்கிட்ட பேசுற. அப்படி ஒரு ப்ரொஃபஸரா இருக்க, ஒரு பாவம் இல்லாத பொல்லாதவங்க, அவங்கிட்ட வந்து நீ 2 லட்சம் எவ்வளவு வேணாலும் என்ன எடுத்துக்க சொல்ற, 2 லட்சம் உணவு கூடனா நீ என்ன அந்த செத்து போனவனுடைய வாரிசா? இந்த டீலிங்கெல்லாம் இங்க வரக்கூடாது, மரியாதை எடுத்து போக வேண்டிச்சு, வெளியே போடான். அப்புறம் இல்லையா சார், நான் அப்படி சும்மா நீங்க எது அப்படி பண்ணுவீங்களா என்னமான்ட்டு ஒரு ட்ரையல் பாக்குறதுக்காக உங்ககிட்ட பேசினேன் அப்படின்னு ஆக்ஷன் பண்றான். ஆக்ஷன் பண்ணிட்டு அப்புறம் போயிடுறேன், அப்புறம் பழையபடி நேரம் 2-3 டைம் வர்றேன். அப்படி சார் கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க அவங்களுக்கு அப்படின்னு. செய்யற வேலையெல்லாம் நாங்க ப்ராப்பரா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பண்ணி கொடுத்துருவோம், போங்கன்னு. எப்படி இந்த கிளைண்ட் ஏற்கனவே எனக்கு செலவுக்கு அவங்க குடும்ப செலவுக்கு எதுக்கு 50000 ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்காங்க எங்கிட்டங்க. சரிங்க, எல்லாத்தையும் வந்து அமௌண்ட் கிளைம் ஆகி கிரெடிட் ஆயிருச்சு, புக்கு பூரா என்ன எங்கிட்ட இருக்குது, அவங்க புக்கெல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்குது. சரி பணம் எடுத்துக்கிட்டு வாங்கம்மான்னு கொடுத்து விட்டு சாட்டி விட்டா அப்படியே இவர் கேப்சர் பண்ணி நீங்க வக்கீலுக்கு கொடுக்க வேண்டாம், அதிகமா ஃபீஸ் கேட்பாரு, நான் டீல் பண்ணிக்கிறோம்னு பூரா காசையும் அவங்ககிட்ட ஆட்டை போட்டேன். நான் ஃபோன் பண்ணா வந்துடுறோமுங்க, எங்க சொந்தக்காரங்க இறந்து போயிட்டாங்க, புக்குதெல்லாம் உங்கள்கிட்ட தானே இருக்குதுங்க, வந்து பணத்தை எடுத்து தந்துடுறோம், உங்கள் ஃபீஸ் எல்லாம் கொடுத்துட்றோம், வாங்கின காசு இல்லைன்ட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா நாங்கள் எல்லாத்தையும் ஜான்சன்கிட்ட கொடுத்துட்டோம், அவர் வந்து ப்ரொஃபஸர் உங்களுக்கு செட்டில் பண்ணுற முட்டார் அப்படின்றார். ஏப்பா அவர்கிட்ட இருக்குமா கேஸ் பார்த்தது நான், உங்களுக்கு காசு வாங்கி கொடுத்தது நான், அவருக்கு என்னம்மா சம்பந்தம் இருக்குது அப்படின்னா, அவர் தாங்க எல்லாமே பார்த்து முடிச்சு கொடுத்தாராம்மா அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க. சரிப்பா அவனை நேரம் கூட்டிட்டு வாங்கப்பா, கூட்டிட்டு வந்து கணக்கு உங்களுக்கு முடிச்சுட்டு போங்க அப்படின்னு முடிச்சு சத்தம் போட்டோம்ங்க. அப்புறம் போயிட்டு இவங்க போய் வாங்க வக்கீல் கூப்பிடறான்னு கூப்பிட்டு போக போல இருக்கு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு மறுத்தி விட்டு முடிச்சு விட்டா அப்படி போல இருக்கு. அப்புறம் இவங்க பெட்டிஷனர் பூரா அட்ரஸ் சேஞ்ச் ஆகி போயிட்டாங்க, குடியிருந்த வீட்டை மாத்தி போயிட்டாங்க. அப்புறம் அந்த கேஸ் பார்க்க சொல்லி வந்த நண்பர்கிட்ட எல்லாம் சொல்லி தாட்டி விட்டு அவருக்கு அப்படி சண்டை போட்டு இந்த சித்ரா உயிரா பேசி தாட்டி விட்டாங்க. எங்க இருக்காங்கன்னே கண்டுபிடிக்கவே எனக்கு 6 மாசம் ஆயிடுச்சு. அப்புறம் போய் கேட்டா ஜான்சன் கொண்டு வந்து கொடுப்பாரு உங்களுக்கு எல்லாம், அவரு எங்களை ஏமாத்திட்டாரு வாங்கிட்டாரு, 9 லட்சம் வாங்கிட்டாரு எங்களை, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போறா போனத்தையும் உங்களுக்கு கொடுக்க, இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்த, ஜட்ஜி கொடுத்தோம்னு சொல்லிட்டாரு. ஏமா கேஸ் பார்த்தது நானு, எனக்கு ஜட்ஜுக்கு எதுக்குமா காசு கொடுக்குறேன், கேஸ் ஆக்சிடென்ட் தீர்ப்பு ஆகுது, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எதுக்கு நம்ம கொடுக்கணும், அது ஏமாப்பா அவன் சொன்னான்னு எதுக்குமா கொடுத்தீங்க காசு அப்படின்னு முடிச்சு சத்தம் போட, இல்லை அவர் தான் எல்லாமே அது கொடுத்தா தான் காசு வரும், ஜட்ஜுக்கு கொடுத்தா தான் உடனே எல்லா காசையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாரு. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நான் மதுரைக்கு கொடுத்தேன், டெல்லிக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்க ஒழுங்கா பார்த்து எனக்கு காசை வாங்கிட்டு வந்து கொடுக்குற வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. அதுக்கு பின்னாடி அவனுக்குள்ள பிரச்சனை ஒரு இருக்கும், இன்ன வரைக்கும் எனக்கு பீஸும் செட்டில் ஆகல, வாங்கின காசும் என்னைய ஜாதி சொல்லி பேசுற அப்படின்ட்டு 2-3 அந்த ஒரு 5-6 பேர் எனக்கு போன் பண்ணானுங்க. என்ன எங்க ஆள பேசினியாமல அக்ருவமா முடிச்சு பேசி விட்டேன்னு கேட்டா, ஒரு மனுஷனாடா நீ எல்லாம் ஒரு ப்ரொபர்ட்டி ஒரு இல்லாத புள்ளாது ஏழைய காசை வாங்கி வக்கீலுக்கு கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்கேடா, நீ எதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அவனுக்கு அந்த கட்சிக்காரனுக்கு அனுப்பிச்சு விட்டு அவனுக்கு 5-6 பேர் என்னை கூப்பிட்டானுங்க. சரிப்பா வாப்பா நீ எங்க வேணாலும் வாங்கப்பா நேரம் சந்திப்போம்னு, உன்னை எங்க இருந்தாலும் அடிக்காம வாடா இந்த இடத்துல இருக்கிறே வாங்கடா, தில்லு இருந்தா வாங்கடா, அவனையும் கூட்டிட்டு வாங்கடா. ஒருவாய் கிட்ட வரலீங்க, 2 நாளா போன் போட்டு ஒருத்தையும் கூட வரல. அப்புறம் கூப்பிட்டு அந்த சத்திரப்பட்டி லெவன் கண்டுபிடிச்சேன் எவன்னு, அப்புறம் கூப்பிட்டு இருந்தேன், அவரு தான் பேச சொன்னாரு, அவங்களா பேசல தான் எங்களுக்கு தண்ணியை வாங்கி கொடுத்து இப்படி பேச சொன்னாரு உங்களை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொடைக்கானல இருந்து 2 பேர் கூப்பிட்டாங்க, அங்க நகர தலைவரை கூப்பிட்டாரு, யார் எவனு ட்ரான்ஸ்பர் பண்ண சொன்னா அவனுக்கு ஐயோ பக்கில்னு தெரியாது அப்படி சொல்லி விட்டேன் கிட்ட, நாங்க அதனால இப்படி தப்பா பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி அவனுங்களும் அதுல இருந்து ஒண்ணும் இல்லைங்க. சார் இப்போ இன்னைக்கு வேலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக, அவங்களுக்கு போலீஸுக்கு கமிஷன் வாங்கி கொடுக்க,
ஏதோ ஒரு பையனை அடிச்சு போட்டதெல்லாம் வாத்தியார் அடிச்சுட்டான், அந்த வாத்தியார் 2-3 லட்சம் ஆட்டை போட்டிருக்கான். பையனுக்கு படிக்கல, ஏதாவது பண்ணா லேசா அடிக்கிறதா, அதை பெரிய யுக்தி வாங்கிட்டானே. உடம்பு சரியில்லை, கொண்டு போய் பெட்ல படுக்க வச்சு கூப்பிட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணி அந்த ஆசிரியர்களை மிரட்டி காசை வாங்கியிருக்காரு. அது இந்த சித்ரா வகைரா பையனா பேரனா இவனுக்கு வந்து அந்த பிரச்சனை, இவங்கள கைக்குள்ள வச்சு. அது எனக்கு அந்த தகவல் வந்து சரி. இப்ப இந்த சித்ரா வகைரால அவர் என்ன சொல்றாருன்னா ஆடியோல, சரி இந்த இவரு பழனிசாமின்னு ஒரு அட்வொகேட் பாத்துட்டு இருந்தாரு ரொம்ப வருஷமா, ஆறு வருஷமா ஏதோ ஒரு வருஷம் பாத்துட்டு இருக்காரு, அது கேஸ் கூட வரல. நான் வந்த பின்ன நீங்க அதை பாக்கலீங்களா? இல்ல அதை பார்த்து, அதே நான் தான் போய் எல்லாம் முடிச்சோம்னு சொல்றாரு. ஆமா நான் தான் டெல்லிக்கு, ஆமா எல்லாரும் பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தோணும், நான் தான் டெல்லிக்கு போயணும், நான் தான் டெல்லிக்கு ஆளுங்களை அனுப்பிச்சேன், கேரளாக்கு ஆளுங்க அனுப்பிச்சேன், ஓரியண்ட்டுக்கு அனுப்பிச்சேன், அவர் ட்ரங்க் அண்ட் டிரைவ் 70% 50% தான் கவர் ஆகும், நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வாங்கி கொடுத்தேன், இத்தனை வாங்கி கொடுத்துட்டு இப்ப நானே எடுத்துட்டேன்னு சொல்றாங்க, என்ன நியாயம் அப்படின்றாரு. இப்ப நீங்க கேஸ் நடத்தினாரா? இல்ல சார், அதை கேளுங்க, கோர்ட்ல நீயே கேஸ் நடத்தினியாப்பா, அந்த வக்கீல் பழனிசாமி கேஸ் நடத்தினாரா? இதுல ஜட்மெண்ட் காப்பி எது நீ வச்சிருக்கியா? இல்ல 50% தான் இன்சூரன்ஸ் கம்பெனில தரணும்னு சொன்னாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்க? இந்த லோக் அதாலத்துல எது பேசி முடிச்சியா அந்த கேஸ? இல்ல கேஸ கோர்ட்ல கண்டெஸ்ட் பண்ணி ஜட்மெண்ட் வந்துச்சா அப்படிங்கிற கொஸ்டின் அவனை கேளுங்க சார். அப்போ சித்ரா வகேரா வந்து உங்ககிட்ட வரும்போது, அவங்க கிட்ட போகும்போதே கேஸ் முடிஞ்சது, அதாவது பணத்தை கொடுங்கன்னு தீர்ப்பாயிருச்சு. தீர்ப்பான முன்னாடிதான், அதாவது தீர்ப்பு எப்ப சொல்றேன், ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். 27 August 2008 தீர்ப்பு வாங்கிடுறேன் சார், 2018 வாங்கிடுறீங்க? ஓகே ஆமாங்க ஆமாங்க. இங்க டிரான்ஸ்பர் சப் கோர்ட்ல இருந்து டிரான்ஸ்பர் டு ஏடிஜே கோர்ட்டுக்கு பழனிக்கு போகுது, அது 187 2017 ஆகுது, 2018 கேஸ முடிச்சு தீர்ப்பாயிருக்கு. சரிங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி பண்ண டெபாசிட் பண்ணாதனால எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங் இபி பெட்டிஷனும் ஃபைல் பண்ணிடுறோம். ஃபைல் பண்ணிட்டு நான் அட்வொகேட் நோட்டீஸ் அனுப்புறேன் கன்சர்ன் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. சரிங்க. அதுக்கு முன்னாடிதான் அவங்க அமௌண்ட் டெபாசிட் பண்றாங்க. ஆனா இவர் இன்சூரன்ஸ் கம்பெனில போய் பேசி கட்டினதா சொல்றார். 40 நாள்ல இவர் எந்த கேஸ் முடிச்சினாரு? 40 நாள்ல பணம் கட்டியே பெட்டிஷன் போட்டு பெர்மிஷன் போட்டு அலோவ் ஆகி அப்புறம் செக் பெட்டிஷன் போட்டு வாங்குறதுக்கே 2 மாசத்துக்கு மேல ஆயிருது. அத கேளுங்க, ஏப்பா எப்படி நீ கேஸ் நடத்தினியாப்பா, இல்ல லோக்கதாலத்துல பேசி முடிச்சியா, இல்ல கேர்ட்ல கேஸ் கண்டெஸ்ட் ஆகி தீர்ப்பாச்சா அப்படின்னு கேளுங்க. இப்ப எவனுக்கு உதவி பண்றதுங்கிறதே யோசிக்க வேண்டியதா இருக்கு. நான் என்னுடைய குணாதிசயம் ஆக்சிடென்ட் ஆகி காயில் போச்சு, கை போச்சு, ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டலைன்னா கொடுப்பேன். அது இன்சூரன்ஸ் இருக்கோ இல்லையோ, அந்த ஏழை மக்கள் வந்தாங்கன்னா உதவி பண்றதே நம்ம 30 வருஷமா தொழில் பண்றோம். சரிங்க. இவன் ஒருத்தினால இப்ப எல்லா பேருக்கும் சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு கிளைண்ட்களை. மத்த வங்கிகள்லாம் என்ன பண்ணுவேன், செக்க வாங்கிக்கான், அமௌண்ட் கிரியேட் ஆகுது, செக்க கலெக்ஷன் போட்டு எடுப்பான். நம்ம யாரையுமே அவன் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணி விட்டா அவன் பணம் எடுத்து வந்து கொடுக்க சொல்லிதான் வாங்கி பழக்கம். இவனால எனக்கு இது வேற பார்ட்டிகளுக்கும் சொல்லி கொடுக்க வச்சிருக்கான். அதனால இவனை இப்ப எந்த பார்ட்டியா இருந்தாலும் நீ என்னப்பா இந்த கணக்கு முதல்ல காசு கொடுத்துறியாப்பா வாங்கி கொடுத்துறியாப்பான்னு கேட்டுதான் பண்றதா இருக்கு. அதனால முதல்ல ஆஸ்பத்திரி செலவுக்கு அதுக்கு சொன்னா வேண்டாம்ப்பா, என கேஸ் உள்ள வழியிலே போதும், யார் காசு கொடுக்குற வக்கீல் இருந்தா போய் வாங்கிட்டு பாத்துக்கின்றது. அதனால கொள்ள பேருக்கு பாதிக்கப்பட்ட கொள்ள மக்கள் பாதிக்கப்படுறாங்க பப்ளிக்.